எங்கே பார்த்தாலும் டயபெட்டிக் டயபெட்டிக்னா பிகாஸ் ஆஃப் இந்த ஹைப்ரிட் அரிசி வந்ததுனால எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிறைய நோய்வாய்ப்பட்டு நம்ம இருந்தோம். டிவியில் வந்து கரீனா கபூரோ டெண்டுல்கரோ அதை சாப்பிடல. நான் மெயினாக குழந்தைங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ கர்ப்பப்பை சம்பந்தமான நோய் உள்ள தாய்மார்கள் வணக்கம் மக்களை. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூரில் இருக்க மரபு சுவை அப்படின்ற ஒரு ஸ்நாக்ஸ் கடையில்லாம் இருக்கும். பொதுவாக ஸ்நாக்ஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம், பானிபூரி, பேல்பூரி, மசாலாப்பூரி, பஜ்ஜி, போண்டா அப்படி தான். ஆனால் இங்கே ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னாலே கமரக்கட்டு, முறுக்கு, லட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. ப்ரோ முறுக்கு லட்டில் என்ன ப்ரோ ஃபேமஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே பண்ணுறது நார்மலாக பண்ணலைங்க, பாரம்பரிய அரிசியில் பண்ணுறாங்க. அது எப்படி அவங்க பண்ணுறாங்க, அது சாப்பிட்ட நன்மைகள் இருக்குது, அதை பற்றி கேட்கலாமா? கேட்கலாம் வாங்க. வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். அன்பா, அமைதியா, ஆனந்தமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா, சமாதானமா இருக்கும். இட்ஸ் ரியலி சம் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமர்கட் சீனி, அதை வரத்துக்கு என்னென்ன காரணமாக இருக்குது? நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், ஒரு கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நம்மாழ்வாரை வந்து எதேச்சியாக நான் பார்க்க நேர்ந்தது. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு மனசில் ஏதோ ஒரு ஊண்டிங்காக இருந்தது. என்னென்னா, நம்ம வாழ்வியலை வந்து நம்ம பாரம்பரிய வாழ்வியலை நம்ம தொலைச்சிட்டோம். அதனால் நம்ம வந்து இப்போ உடல் நோயும் மனநோயும் நிறையா சேர்ந்துடுச்சு. இதை ரெண்டுத்தையும் நம்ம தவிர்க்கணும்னா மறுபடியும் நம்ம பாரம்பரிய வாழ்க்கைக்கு திரும்பணும், இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சதுனால ஏன் நம்ம அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான தேடுதலில் நான் நிறையா ஈடுபட்டிருந்தேன். எனக்கு அம்மா கமர்கட்டு வாங்கி கொடுத்தது ஞாபகம் இருக்குது. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம மறந்துட்டு, நம்ம இப்போ இல்லாத ஒரு விஷயம், அதை ஏன் நம்ம ஆர்கானிக்காக கொண்டு வரக்கூடாது, என் குழந்தைக்கு அந்த உணவு கிடைக்கல அப்போது, ஸோ அப்போ நம்ம அதை கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஆரம்பித்தது தான் கமர்கட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்கட்டை வாயில் போட்டுட்டு 7 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்தே போவாங்க. நான் இல்லை, நான் ஒரு 2 கிலோமீட்டர் தான் போனேன். அப்போது எப்படி அந்த எனர்ஜினா, வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அயனும் மினரல்ஸும் இருக்குது, தேங்காவில் ஃபுல்லாக ப்ரோட்டீனும் கொழுப்பும் இருக்குது, நல்ல கொழுப்பும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் அந்தளவுக்கு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை நம்ம திருப்பி கொண்டு வரலாம். ரொம்ப சின்ன விஷயமாகவும் இருக்கும், நல்ல ஒரு கேண்டியாகவும் இருக்கும், உலகம் போட்டு ஒரு கேண்டியாகவும் இருக்கும்னு அதை காண்டு வந்தோம். இன்றைக்கி அது நல்ல ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது. எல்லா சென்னையில் இருக்க ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் மக்கள், ஆர்கானிக்காக விரும்புகிற கொஞ்சம் மக்கள் வந்து சாக்லேட்டுக்கு பதில் கமர்கட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இங்கே கமர்கட்டில் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது? கமர்கட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது ரொம்ப அந்த ஒரிஜினாலிட்டியாக இருந்ததுனால மக்கள் பழக்கம் போல் நீங்கள் ஒரு நல்லது பண்ணிட்டீங்கன்னா தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, வேறு ஏதாவது கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு. ஸோ அப்போது முதல்ல மில்லட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ மில்லட்ஸில் குழந்தைங்க ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா, நம்ம வெறும் ஹைப்ரிட்டாகவே சாப்பிட்டு பாலிஷ்டு ரைஸை சாப்பிட்டு மில்லட்ஸை வந்து கையில் தொடமாட்டுறாங்க. ஆரம்பத்தில் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்த உணவாக இருந்தது, அப்போ ஆரோக்கியமாக இருந்தோம். ஒரு காலத்தில் அது வந்து ஏழைகள் மட்டுமே சாப்பிடக்கூடிய உணவாக மாறிச்சு பிகாஸ் ஆஃப் இந்த ஹைப்ரிட் அரிசி வந்ததுனால. அதனால் நிறைய நோய்வாய்ப்பட்டு நம்ம இருந்தோம். மறுபடியும் அதுக்கு என்ன ரீசன், மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு சிறுதானியங்களும் பாரம்பரிய அரிசிக்கும் மாறுறாங்க. அப்போ நம்ம சிறுதானியங்களை ராகியில் என்ன பண்ணலாம், ராகி லட்டு பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நான் மெயினாக குழந்தைங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணேன், ஏன்னா எதிர்கால வருங்காலம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது கேழ்வரகில் லட்டு பண்ணலாம், கம்பில் லட்டு பண்ணலாம், வேறு என்னென்னலாம் தானியத்தில் என்னென்ன பண்ண முடியும், வரகில் முறுக்கு பண்ணலாம் இப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ ஒரு கொஞ்ச நாள் நாங்கள் மில்லட்ஸில் ட்ராவல் பண்ணோம். அப்புறம் வந்து பாரம்பரிய அரிசியை நம்ம ரொம்ப தொலைச்சதாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அப்போது 1.5 லட்சம் வெரைட்டிக்கு மேலே தமிழ்நாட்டில் பாரம்பரிய அரிசி இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப என் நம்பர் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸு, அது ஒரு மேஜர் ரீசன். அதை உணவாக எடுத்துக்காதனால தமிழ்நாட்டில் நிறைய டயபெட்டிக் இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த செகப்பரிசியும் கருப்பரிசியும் நம்ம அன்றாட வாழ்வியலில் பெரியவங்களுக்கும் கொண்டு வரணும், குழந்தைங்களுக்கும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாரம்பரிய அரிசியை கையில் எடுத்தோம். அது என்னென்ன பண்ண முடியுமோ, எங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, எல்லா பாரம்பரிய அரிசியிலும் லட்டு பண்ண ஆரம்பித்தோம், மாப்பிள்ளை சம்பால முறுக்கு பண்ண ஆரம்பித்தோம், ரிப்பன் பக்கோடா பண்ண ஆரம்பித்தோம். எப்படி எப்படிலாம் அதை கொடுக்க முடியுமோ அந்தந்த மோடில், இப்போது நவதானிய கஞ்சி மிக்ஸ்னு ஒன்று, பாரம்பரிய அரிசியிலேயே ஒரு கஞ்சி மிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ எங்களால் என்ன வேல்யூ அடிஷன் பண்ணுறோமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நவதானிய கஞ்சி மிக்ஸ்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன தானிய வகைகள்லாம் ஜாயின் பண்ணுவீங்க? நவதானியம்ன்றது 9 விதமான பாரம்பரிய அரிசியை, சகப்பரிசி கருப்பரிசியை ஒரு மண்பானையில் வறுத்துட்டு அதை நொய்யாக உடச்சிட்றோம். அதை நொய்யா, ஏன்னா பாரம்பரிய அரிசியை ஏன் எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ்க்காக போனோம். என் வீட்லேயே நான் அதை கொண்டு வந்தேன். ஒன்று, ஒரு விஷயம் கலரிங் வேரியேஷன், கருப்பு, சிகப்பு, ப்ரௌனு அப்படின்றது. ரெண்டாவது விஷயம், அதோடய ஹார்ட்னஸ் அதிகம். நீங்கள் மினிமம்
ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சா மட்டும்தான் அந்த அரிசி வேகும். அது வேகிறதுக்கே இப்போ வந்து 15-20 நிமிஷம்னு வச்சிங்களேன், அது 2 மணி நேரம் ஆகும் வேகும். ஸோ இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், குழம்போட அது வந்து ஒன்றோட ஒன்று சேராது, அது தனியாக புடச்சிக்கிட்டு அப்படி தனியாக இருக்கும், பெரிய அரிசியாக இருக்கும். ஹைப்ரிட்டையும் பாலிஸ்டர் ரைஸையும் சாப்பிட்ட குழந்தைங்க அதுக்கு போகிறது ரொம்ப ஒரு இயலாத காரியமாக இருந்தது. இன்னொன்று, அப்போ வேலை பழுவோம் ஃபிசிக்கல் எஃபர்ட்டும் நம்ம காடு கழனியில் வேலை செஞ்சுட்டு கல்லை போட்டாலும் செரிக்கிற ஒரு தன்மை நம்ம மக்கள்கிட்ட இருந்தது. அவங்களுக்கு வந்து இந்த சிகப்பரிசியும் கருப்பரிசியும் உறுதுணையாக இருந்தது. ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி மாதிரி அதை மக்கள் சாப்பிடும்போது எந்த வேலை எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் அந்த கருப்பரிசியும் சிகப்பரிசியும் அவங்களுக்கு எனர்ஜி ஃபுல்லாக இருந்தது. இப்போ கூட எங்கள் டீமில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா நான் காலையில் கருப்பு கவனி கஞ்சியை குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. இந்த ரொம்ப நண்பர்கள் சொல்லுவாங்க, அது அந்தளவுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் வாய்ந்தது. ஆனால் இப்போது அது அந்த அரிசியை உணவு எடுத்துக்க முடியாதனால அவங்களோட எனர்ஜி லெவலும் கம்மியாயிடுச்சு, சாப்பிட்ற லெவலும் கம்மியானதுனால. ஸோ இப்போ இந்த அரிசியை நம்ம வேறு மாதிரி ஒரு மாடுலேஷன் பண்ணி கொடுக்கலாம், இதை எப்படியாவது நம்மளோட மக்களோட உணவில் அன்றாட உணவில் அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மண்பானையில் வறுத்து நொய்யை உடச்சிட்டோம். உடச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் 12 மணி நேரம் ஊற வைக்காதீங்க, மினிமம் ஒரு 1/2 hour ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு கஞ்சாவோ உப்புமாவோவோ ஒரு சாம்பார் சாதமாகவோ பொங்கலாகவோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரைஸாக கொடுத்தா லேட்டாகும் சொல்லிட்டு 9 ரைஸாக மொத்தமாக கொடுத்துட்டோம். ஸோ அப்போ எல்லாத்தோட சத்தியும் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து சீக்கிரமாக அதோடய தன்மையை புத்துயிர் பெற்று சீக்கிரமாக கொண்டு வரும். ஸோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஒரு நல்ல உணவை வந்து இந்த டயபெட்டிக் எஸ்பெஷலி ஃபார் இதை பண்ணுறது வந்து டயபெட்டிக்காக எங்கே பார்த்தாலும் டயபெட்டிக்னா. ஸோ இது எப்படியாவது நம்ம ஒரு சின்ன முறையில் சப்போர்ட் பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வரணும். ஓகேண்ணா, இப்போ நான் வந்து பாரம்பரிய அரிசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பண்ணுறதோ இல்லை பொங்கல் பண்ணுறதோ அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி இந்த முறுக்கு பண்ணுறது லட்டு பண்ணுறதா தோணுச்சு ஃபஸ்ட்டு? அது மாதிரி பண்ணலாமா, பண்ணி சாப்பிடலாமா? பொதுவாக எங்களோட கருத்து என்னென்னா, பாரம்பரிய அரிசியை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஒன்று, அதை குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா மேஜராக அதை விளக்குறது வந்து குழந்தைங்க தான். ஏன்னா அதோடய கலரிங்கு புதுசாக ஒன்று தரீங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த விளம்பரம் இல்லைல்ல டிவியில் வந்து கரீனா கபூரோ டெண்டுல்கரோ அதை சாப்பிடல. ஸோ அப்போ அம்மா கொடுக்குறானுங்கம்போது அது ஃபஸ்ட்டு அது வேண்டான்னு தான் சொல்லுது. ஸோ அம்மா என்ன சொல்லுவாங்க, நல்ல உணவு தான் கொடுப்பாங்க. டெண்டுல்கர்னால் அது எல்லாம் எதிர்பார்க்காம அந்த ஸ்டிக்கருக்காக அதை வாங்கி சாப்பிடுறோம். அப்போது இந்த குழந்தைங்க இதை எப்படி நோக்கணும்னா, ஒன்றும் ஸ்வீட்டு தான் முதல்ல குழந்தைங்களுக்கு நம்ம உள்ளே கொண்டு போக முடியும்னா ஸ்வீட்டு. அதனால் ஏன் மாப்பிள்ளை சாம்பாரில் லட்டு பண்ணக்கூடாது எனக்குள்ள கேள்வி தான். லட்டுக்கு என்ன போடணும், அது ஒட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் போடணும், முந்திரியும் வேர்க்கடலையும் போட்டுக்கோ, நெய் நம்ம போட மாட்டோம் வீகனாக போடுறோம். ஸோ நல்லெண்ணெயை ஊற்றி வெள்ளத்தை போடு, என்ன ஸ்வீட்டுன்னு வெள்ளத்தை போடு, அரைச்சி பாரு வரதை பார்த்து போனோம். நாங்கள் பண்ணி ஒரு 2 நாள் சாப்பிட்டோம். சாப்பிட்டப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கும் ஒரு டீம் இருக்காங்க, ஸோ மக்கள் நண்பர்கள் கூட்டங்கள் இருக்குது, அவங்க எல்லாருக்கிட்டே கொடுத்தோம். இல்லை அரிசி லட்டான்னு ஃபஸ்ட்டு அவங்க வியப்படைஞ்சாங்க, மாப்பிள்ளை சம்பால லட்டா அப்படின்னாங்க. ஏன் இது இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்டேன். நாங்கள் எந்த விதமான ஒரு ரிசர்ச்லாம் பண்ணல, அரிசியில் லட்டு பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நல்லா இருந்தால் பண்ணுவோம், இல்லைன்னா வேறு பொருள் பார்த்துக்கலாம்னா. அப்போ லட்டே வந்து எல்லாருக்கும் பிடிச்சதுனால டாக்டர்கிட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடுங்கன்னு சொன்ன சில ஒரு பேஷண்ட்டு ரெகுலராக எங்கள்கிட்ட லட்டு வாங்கிட்டுருக்காங்க. அது என் குழந்தை சாப்பிட மாட்டேன் சார், லட்டாக சாப்பிடும்போது அவனுக்கு ஈஸியாக இருக்குது அப்படி, அந்த மாதிரி ஒரு சில கஸ்டமரோட அப்ரிசியேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்புட்டாக இருந்தது. ஸோ அப்போ நம்ம இதில் எல்லா அரிசியிலையும் லட்டு போடு. இப்போ கர்ப்பப்பை சம்மந்தமான நோயுள்ள தாய்மார்கள் வந்து நிறைய பூங்கா அரிசி லட்டு எங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஸோ இதில் ஏன் லட்டாக பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம அந்த அரிசியை எந்த மாதிரி விதத்தில் அவங்க கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த விதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இறங்கிட்டோம். அவங்கக்கிட்ட நீ ஸ்வீட்டே சாப்பிடாதன்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப தப்புன்னு தோணுது. நாக்குக்கு எது கேட்குதோ அதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. அரிசியை பிரியாணியாக பண்ணலான்னு மட்டும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேறீங்க, ஆனால் அதை ரவையாக பண்ணலாமான்னு மட்டும் 1008 கேள்வி கேட்குறீங்க.